आकृति पर्यंता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राणन बद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। प्रशङ्ख चक्र लाञ्छनस्तदोद्ध पुण्ड्रमण्डितः स्थितान्तरीयसूत्रसकण्ठलग्नसत्तुलस्य नर्खपद्ममालिकः स्थितान्तरीयसूत्तरीयजज्ञसूत्रशोभितः ममा विरस्तु मानसे गुरुस्त वेङ्कटेश्वरः। அத்தியுத்தமான ஸ்தோத்திரமாக இருந்திருக்கிற தயாசிதகத்தில் இன்னைய தினத்துல சந்தன்யமான முபராதகணம் விசிந்தியன்ற ஸ்லோகத்தை பார்க்க போறோம். இது 96வது ஸ்லோகம். இதுக்கு மின் ஸ்லோகத்துல இந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பத்தி சொல்லி சொன்னார். பெருமாள் நம்ம போன்றவாளுக்காக அனுகிரகம் பண்றதுக்காகவே ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து திருவேங்கடமலையில சீனிவாசனாக எழுந்தருளி இருக்கார். மாயாவி பரமானந்தம் திருப்பா வைகுண்டமுத்தமும் சுவாமி புஷ்கரிணி தேரே ரமையா சகமோதத்தே என்று புராணம் சொல்கிறது. ஆச்சரியமான சக்தி எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய செயல்கள்லாம் இப்படிப்பட்டது அப்படிப்பட்டதுன்னு நம்மளால நினைச்சே பார்க்க முடியாததாக இருந்துருக்கோம். நாம நினைச்சுட்டு இருக்கோம் நாம நிறைய நல்ல காரியம் எல்லாம் பண்றோம், நமக்கு தான் நல்லது நடக்க போறதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். அவன்ல இன்னொருத்தரை பார்த்து சொல்றான், அவன் ஒரு நல்ல காரியம் கூட பண்ணல, அவனுக்கு ஒன்றும் நல்ல காரியமே நடக்க போறது இல்லை, அவன் ரொம்ப எங்கோ அத்தில் பார்த்தாலத்துல விழப்புறான் அப்படி எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா நடக்கிறது பார்த்தோம்னா சில சமயங்கள்ல விபரீதமா இருந்துட்டு இருக்கும். நம்ம நல்ல காரியம் பண்றோம்னு நினைச்சுட்டு இருக்கவளுக்கு நமக்கு நிறைய பரிபவம் வரும். யாரெல்லாம் அவளுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்குமோ அவளுக்கெல்லாம் பார்த்தோம்னாக்கா நம்ம திருஷ்டியில உலகத்தார் கண்ணோட்டத்துல அவளுக்கு நிறைய நல்லது நடக்கிற மாதிரி தோணும். இப்படி எதெது எப்படி நடக்கிறது என்னன்றத யாராலையும் ஒண்ணுமே சொல்ல முடியாது. அந்யோக் அந்நியத்தின் தேதி ஸ்வச்சந்தம் விருதாமியகம் என்பதாக பெருமாளே சொல்றார். நீங்கெல்லாம் என்ன வேணா நினைச்சிட்டு போங்க, எனக்கு என்ன தோன்றதோ அதுதான் நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த மாதிரியாக ஒரு ஆச்சரியமான சக்தி உடைய எம்பெருமான் நம்ம போல இருக்கிறவ எல்லாரையும் அனுகிரகம் பண்றதுக்காகவே நம்மளையெல்லாம் உஜ்ஜீவிப்பதற்காகவே ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து திருவேங்கடமலையில எழுந்தருளி அந்த சுவாமி புஷ்கரணி தீரத்துல பெரிய பிராட்டியாரோடு கழிப்புறுகிறான் என்று புராணம் சொல்லுகிறது. அப்போ சுவாமி கேட்கிறார், இதுக்கு அடுத்தது இது எதுக்காக இந்த மாதிரி இங்க வந்திருக்கா அப்படின்னா அந்த திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சத்துக்கு நாம பாத்திரமாகணும், அவருடைய கருணைக்கு நாம இலக்காக வேண்டும் என்பதற்காக தான் பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து திருவேங்கடமலையில எழுந்தருளி இருந்திருக்க. அப்பவும் நாம என்ன பண்றோம், இது போன ஸ்லோகத்துல சொன்ன விஷயம், அப்பவும் நாம என்ன பண்றோம்னா அவருடைய கட்டாட்சம் வேற இடத்துல ஒரு தூரம் ஒதுங்கி போயிடுறோம். அது அந்த தூர போயிடுறது இருக்கு பாருங்க, அந்த தூர போறதுனால நம்மளுடைய பாபம் பெருமாளுடைய கட்டாட்சத்துல விழாதபடி பண்ணிருது. இப்ப நாம நினைச்சிட்டு இருக்கோம் திருவேங்கடமலையில பார்த்தோம்னா நிச்சயம் எத்தனையோ லட்சக்கணக்கில் பந்து பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கா, ஆகையில இத்தனை பேரும் பெருமாளுடைய கட்டாட்சத்துக்கு இலக்காகிறார்னு சொல்லி சொல்றோம். லட்சக்கணக்கில் பெருமாளை சேவிச்சா கூட கோடி கணக்குல இருந்துட்டு இருக்கவா இன்னும் பெருமாளை சேவிக்காதவாளாகவே இருந்துட்டு இருக்கா, அதையும் நாம பார்க்கணும். பெருமாள் இங்க எழுந்தருளி நமக்காக எழுந்தருளி அவருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்ன்றதுக்காகவே இங்க நம்மக்காக எழுந்தருளி இருக்கச்சே நாம தூரம் ஒதுங்கி போயிடுறோம். அதுக்காக போன ஸ்லோகத்துல சுவாமி சாச்சார், பெருமாள் ஒரு வேட்டையாடுற ஒரு ராஜா மாதிரியும் அந்த வேட்டையாடப்படுகின்ற மிருகங்கள் மாதிரி நம்மளும் இருக்கணும், அதுல பெருமாளுடைய தய வள மாதிரி இருக்கணும் என்பதாக சொல்ற. நீ வள மாதிரி இருந்து உன்னுடைய வலைக்குள்ள நாங்கள்லாம் ஆட்டுக்கொள்ளும்படியாக ஆப்பிடும்படியாக பண்ணணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்றார் போன ஸ்லோகத்துல. அதுலயும் இது எப்பேற்பட்ட வேட்டை அப்படின்னா ஜனங்களை ஹிம்ச பண்ற வேட்டை இல்ல,
ஜனங்களை ரட்சிக்கிறதுக்காக ஏற்பட்ட வேட்டை இது. பிராணிகளை பிடிச்சி துன்புறுத்தி மாம்சத்தை சாப்பிட்றதுக்காக நடத்துற வேட்டை இல்லை இது. பிராணிகளுக்காக பிராணிகளை பிடிச்சி அதை ரட்சணம் பண்ணி அதை செல்லமாக வளர்க்கறதுக்காக பண்றதற்காக பண்ற ஒரு வேட்டை இது. அந்த வலையில நாம எல்லாம் மாட்டிக்கணும் என்பதாக சொல்ற. அப்போ பெருமாளுடைய வலைன்றது என்ன? இந்த இடத்துல பெருமாள் வேட்டையாடுறவர் வலையாக இருந்திருக்கிறது. பெருமாளுடைய தய, அந்த தயனுடைய தயாகிற வலையில நாம மாட்டின்றோமானாக்க நாம பெருமாளுக்கு அந்தரங்கமாக நெருக்கமாக ஆகிறோம் என்பதாக சொல்லுகின்றார். அதுதான் செல்லமாக வளர்க்கறதுன்றது. நம்ம எந்த வஸ்துவை அந்தரங்கமா வச்சுக்கிறோம் அதுதானே செல்லமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்ற. இதான் நான் பிரார்த்திக்கிறேன்னு போன ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் தயாதேவியினிடத்துல பிரார்த்திச்ச. அப்போ தயாதேவி சுவாமியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிற. அந்த கேள்விக்கு பதிலும் சொல்றாரு. இதுக்கு அந்த பதிலாக வரக்கூடிய ஸ்லோகம்தான் இந்த ஸ்லோகம். இது அற்புதமான ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் தான் தயாசதகத்துல அற்புதமா இல்லாத இருந்துருக்குன்றது வேற விஷயம். இந்த ஸ்லோகத்துல பல சுவாரஸ்யமான ரகசியார்த்தங்கள்லாம் அப்படியே பொதிந்து இருக்கின்றன. இதுக்கு முன்ன இந்த ஸ்லோகத்தை அந்த தயாதேவியனுடைய கேள்வியோ இல்ல இந்த அதுக்கு பதிலாக இருந்திருக்கிற இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தையோ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்ன சரணாகதி விஷயத்துல இருக்கக்கூடிய சில ரகசியார்த்தங்களை நாம இப்ப பார்ப்போம். இது ஒரு சூக்ஷமான சில அர்த்தங்கள் வேணும். யாரெல்லாம் சரணாகதி பண்ணிக்கிறோமோ அந்த சரணாகதி பண்ணிக்கச்சு அஞ்சு அங்கங்களோட சேர்ந்து சரணாகதி நாம பண்ணிக்கணும்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லிருக்கு. அந்த அஞ்சு அங்கங்களாவன ஆனுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம், மகாவிஸ்வாசம், காப்பண்யம், அதோட கோத்திருத்த வரணும்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற அஞ்சு அங்கங்கள். இந்த அஞ்சு அங்கங்களும் சரணாகதி பண்ற சமயத்துல இருந்தா அது அவசியமாக வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுலயும் மகாவிஸ்வாசம்ன்றது இருக்க ரொம்பவும் முக்கியமாக இருந்துருக்கு. விஸ்வாசம், மகாவிஸ்வாசம். விஸ்வாசம்ன்றது சாதாரணமாக இருக்கக்கூடியது. மகாவிஸ்வாசம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது தனிப்பட்டதான ஒரு விஷயம். இதுல நம்பிக்கையில ஒரு பிறகலே இருக்கவே கூடாது அப்படிப்பட்டதான ஒரு இது. அதனால பெருமாள் நம்மளை ரட்சிப்பார். நமக்கு நாம எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணமானா எந்த பலத்தை உத்தேசிச்சு எம்பெருமானிடத்துல நாம சரணாகதி பண்றோமோ அந்த பலன் நமக்கு கிடைக்கிறது சித்தம் என்று ஒரு மகாவிஸ்வாசத்தோட செய்ய வேண்டிய காரியம். அப்போ அந்த மகாவிஸ்வாசம் அந்த சமயத்துல இருந்துருத்துனாலே, அதாவது எப்ப சரணாகதி பண்ணிக்கிறோமோ அந்த சமயத்துல இருந்தாலே பலிச்சு விடும். அதாவது எதுக்காக நம்ம சரணாகதி பண்ணிருக்கோமோ அந்த பலன் நமக்கு சித்திச்சிடும். அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா சரணாகதியினுடைய பிரபாவம் என்ன, எப்பேற்பட்டதுன்னு கேட்டாக்க சரணாகதியினுடைய பிரபாவம் நாம பண்ணிருக்கிற பாபங்களினுடைய பூர்வ பாபம். அதாவது இதுக்கு முன்ன இந்த சரணாகதி பண்றதுக்கு முன்ன எவ்வளவு பாப்பம் பண்ணிருக்குமோ அவ்வளவு பாப்பங்களையும் அது போக்கடிச்சிடும் இதனுடைய பிரபாவத்தினால. அதாவது அந்த பாப்பங்களுக்கெல்லாம் பலன் கொடுக்கற சாமர்த்தியம் இல்லாதபடி பண்ணி விட்டுரும் இந்த சரணாகதின்றதுன்றது. இந்த பாப்பங்கள்ல ரெண்டு மூணு கேட்டகரியா சொல்றேன். அதாவது சஞ்சித பாப்பம்னும், பிராரப்த பாப்பம்னும், புத்திபூர்வகமான பாப்பம்னும், பிராமாத அபுத்தி பூர்வகமான பாப்பம்னும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லி சொல்ற. இந்த சஞ்சித பாப்பம்னு சொல்லக்கூடியதாக பலன் கொடுக்கறதுக்கு சித்தமா இருந்திருக்கிற, பலன் கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்காமல் இருந்திருக்கிற பாப்பங்கள் அனைத்தும் சரணாகதியினால, நாம் பண்ற சரணாகதியினால போயிடுறது. பிராரப்த பாப்பம் அப்படின்னு சொல்றது இருக்க பலன் கொடுக்க ஆரம்பிச்ச பாப்பம். அந்த பலன் கொடுக்க ஆரம்பிச்ச பாப்பத்துல நாம எவ்வளவு அம்சங்கள் நாம ஏற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவு அம்சங்கள் மாத்திரம் இருந்துட்டு மீதியும் போயிடும் இந்த சரணாகத்தினால. பிராரப்த கண்டஞ்சனகா ஞாசேன க்ஷபயன்னு என்பதாக சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல சொல்ற. பிராரப்தேதர பூர்வ பாபம் அகிலம் பிராமாதிகஞ்சோத்தரம்
ஞாசேன க்ஷபயன்னு என்பதாக சொல்லுகின்றார். அதாவது பிராரப்தேதர பூர்வ பாபம் அகிலம், பிராரப்த பாபம் தவிர மீதி இருந்திருக்கிற சஞ்சித பாபமும் பிராமாதிகஞ்ச உத்தரம், நாம் இதுக்கு மேல நாம் அதாவது சரணாகதி பண்ண பிற்பாடு நம்மளுடைய அறியாமையினாலே செய்யக்கூடியதாக இருந்திருக்கிற பாபங்களும் இவை எல்லாமே ஞாசேன எம்பெருமானிடத்தில் பரநியாசம் பண்ணுவதனால க்ஷபயன்னு போக்கடித்து கொண்டு அது எல்லாத்தையும் போக்கடிக்கிறார். பிராரப்த கண்டஞ்சனஹா, நம்மளுடைய பிராரப்தத்துல நாம ஏற்றுக்கொள்ளாததாக இருந்திருக்கிற பிராரப்தம் அதையும் போக்கடிக்கிறது. சாதாரணமாக ஒரு பிராரப்தம் ஒரு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிற ஒரு பாபமோ புண்ணியமோ ஒரு கர்மா இருந்திருக்கு, அந்த கர்மா நமக்கு மூணு ஜென்மா பிராமண ஜென்மா கொடுக்கறதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல மூணு ஜென்மா பணக்காரனா இருந்திருக்கோம், பெரிய மனுஷனா இருந்திருக்க மாதிரி மூணு ஜென்மாவை கொடுக்கக்கூடியதான ஒரு கர்மா, அதுதான் இப்ப பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுல முதல் ஜென்மா தான் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு, மீதி ரெண்டு ஜென்மா இருந்திருக்கு. ஆனாலும் இது பிராரப்த பாபம் தான், பிராரப்த கர்மாவனுடைய பலன் தான் இது. இருந்தா கூட இந்த பிராரப்த கர்மாவனுடைய முழுசையும் அனுபவிக்கிறதுக்கு நாம ஏத்துக்கல. ஏதத் தேகாவசானேமாம் தத்வாதம் பிராபய ஸ்வயம்னா, இந்த தேகத்தினுடைய முடிவில் உன்னுடைய இந்த தேகம் வரைக்கிலும் தான் இந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு நாங்க சித்தமா இருக்குமே தவிர, மறுபடியும் இந்த பிராரப்த கர்மாவனால இன்னொரு தேகம் இருந்து இன்னும் ரெண்டு ஜென்மா இருந்ததுன்னா கூட அந்த ஜென்மா எனக்கு வேண்டான்னு தான் சொல்றோம் நாம. ஆகையால பிராரப்த கண்டமாக இருந்திருக்கிற ஒரு அம்சமாக இருந்திருக்கிற இதையும் ஞாசேன க்ஷபயன்னு இந்த எம்பெருமானிடத்துல பண்ணக்கூடிய இதனால பரண் நியாசத்தினால போக்கடிக்கிறார் என்பதாக சொல்லுகின்றார். இது ரெண்டாயிரத்து. அடுத்தது தீபூர்வகமாக யாரெல்லாம் எம்பெருமானிடத்துல மகாவிஸ்வாசத்தோட சரணாகதி பண்ணவாளாக இருந்திருக்காளோ அவா விஷயத்துல நிச்சயமா பெருமாள் 90% மறுபடியும் புத்திபூர்வகமாக பாபங்கள் பண்ணும்படியாக பண்ண மாட்டார். அப்படி ஒரு கால் நேர்ந்ததுன்னாக்கா அப்ப என்னாகும்னா, பிராயச்சித்தமாக இருந்திருக்கிற பிராயச்சித்த பிரபத்தியிலே முழும்படியாக பண்ணி அந்த பாபங்களையும் போக்கடிக்கும்படியாக பண்ணுவார். அதாவது சரணாகதிக்கு அப்புறமாக புத்திபூர்வகமாக பண்ணக்கூடிய பாபங்களும் போயிடும், மறுபடியும் சரணாகதி பண்றதுனால. சரி, ஒரு கட்டின பிரகிருதி குட்டிலமான புத்தியே உடைய நேர் புத்தி இல்லாதவனாக இருந்திருக்கவா சில பேர், அவ நினைக்கிறா நம்ம மறுபடியும் சரணாகதி பண்ணாட்டா கூட ஏற்கனவே பண்ண சரணாகதிக்கே பெருமாள் அனுகிரகம் பண்ணட்டும் போறோம்னு நினைக்கிறவாளா இருந்து அவ புத்தி பூர்வகமான சரணாகதிக்கு அப்புறமாக பாபங்களை பண்ணாளான்னு ஆனாலும் அவளுக்கும் கூட அந்த பாபங்களை போக்கடிப்ப கௌடில்யே சதி சிக்ஷையாபி அனகயன்னு ஒரு சின்னதான ஒரு சிக்ஷையை கொடுத்து அவளையும் பரிசுத்தமாக ஆக்கி ரொடீகரோதி பிரபு என்கிறார் சுவாமி தேசிகன். அவளையும் அந்த எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்கு ஏற்றவனாக பண்ணுகின்றார். ஒரு தடவை எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணிட்டாக்கா அது பெரிய பளுவாக ஆக்கி நம்மை எப்படியான நம்மளை எப்படியான பகவத் கைங்கரியத்துக்கு ஒரு சொல்பயோக்கியத்தை இருக்கும்படியாக பகவத் கைங்கரியம் பண்ணுவதற்கு ஏற்றவனாக பண்ணுகிறார் என்று இந்த சரணாகதி விஷயத்துல சுவாமி தேசிகன் ரகசிய திரைதாரத்துல சொல்ற. இப்போ இந்த பாபத்துல ரெண்டு விதமான பாபம், புத்திபூர்வகமான பாபம் அபுத்திபூர்வகமான பாபம்னு ரெண்டு. அதாவது சரணாகதி பண்ண பிற்பாடு நம்ம பண்ணக்கூடிய பாபங்களுக்கு அந்த புத்திபூர்வகமான பாபத்தை அதுக்கு தான் இங்க சொல்ற, அதுக்கு போக்கடிக்கிறதுக்கு ரெண்டே வழிதான். ஒரு வழி என்ன, மறுபடியும் புனக பிராயச்சித்த பிரபத்தி பண்ணிக்கிறது. இன்னொரு வழி, அதை பண்ணிக்காதவாளுக்கு பெருமாள் சிக்ஷை பண்ணி அதாவது அந்தரங்கமா இருக்கிறவாளுக்கு பரிஜனங்களுக்கு அந்தப்புற பரிஜனங்களுக்கு எப்படி லகுவான சிக்ஷை எளிதான ஒரு சிக்ஷை இருக்குமோ அந்த மாதிரி லகுவான தண்டனையை நமக்கு கொடுத்து பெருமாள் நம்மள அந்த கைங்கரியத்துக்கு ஏற்றவனாக செய்து கொள்கிறார் என்பது சாஸ்திரம் இங்க ஒரு விசாரம் பண்ற.
ஒரு வாட்டி சரணாகதி பண்ணிட்டோமானாக்கா புத்திபூர்வமான பாபம் பண்ணா கூட பெருமாள் நம்மளை ரட்சணம் பண்ணுவார், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதுக்கு எடுத்துக்காட்டாக இராமாயணத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகின்றார். இது ஒரு பட்சத்தில் இராமாயணத்தில் சீதா பிராட்டியினிடத்தில் சீதா பிராட்டிய ராட்சசிகள் எல்லாரும் ரொம்ப மிரட்டின் இருக்க, இப்படி ராட்சசிகள்லாம் மிரட்டுறச்சு அப்போ கடைசியில் ரிஜெக்டாக சொல்கிறா, நீங்கள்லாம் அனாவசியமாக இவ்வளோ மிரட்டின் இருக்குங்கோ, நான் இன்றைக்கி ஒரு சொப்னம் கண்டேன், இந்த சொப்ன பிரகாரத்துக்கு ராவணன் தலகீழாக எண்ணெய் தோணியில் இருந்து அசுத்தத்தில் விழும்படியாக பார்த்தேன் நான், ராமரும் லக்ஷ்மணும் வந்து இலங்கையை அழித்து சீதையை புஷ்பக விமானத்தில் ஏற்றிட்டு போகிறத நான் பார்த்தேன், ஆகையால் நமக்கெல்லாம் இந்த லங்கைக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துடுத்து, ஆகையால் நாமெல்லாம் அந்த ஆபத்துலேருந்து தவிரணும் அப்படின்னாக்கா இந்த சீதா பிராட்டியினிடத்தில் சரணாகதி பண்ணலாம். பவேயம் சரணம் ஹிவகா, இவளிடத்தில் சரணாகதி பண்ணமானாக்கா அலமேஷா பரித்ராத்தும் ராகவான் ராட்சசி கணம், நம்மளுடைய ராகவ ராட்சசிகளுடைய கூட்டத்தை ரட்சணம் பண்ணுவதற்கு இவளே சமர்த்தையாக இருந்திருக்கா, சீதா பிராட்டி ஒத்தி போறோம், ஆகையால சீதா பிராட்டியினிடத்துல சரணம் அதாவது சரணாகதி பண்ணணும்னு சொல்லி அத்தனை ராட்சசிகள் சார்பிலையும் ரிஜட்ட சீதா பிராட்டியினிடத்துல சரணாகதி பண்றா. எதிதத்தம் நீ சொன்னது கணக்கு சரியான கணக்கு நிஜமா இருக்கும் போல இருந்துனாக்கா அப்படியே ஆகட்டும்னு அந்த சரணாகதியையும் சீதா பிராட்டி ஏற்றுக்கொண்டா. இது எப்ப நடந்தது, அந்த சுந்தரகாண்டத்துல ஹனுமார் எழுந்தருளி இருந்தபோது நடந்த ஒரு விஷயம், அசோகவனத்தில் நடந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறமா 2 மாசம் இருந்துருக்கு யுத்தம் முடியறதுக்கு. அந்த 2 மாசமும் பவேயம் சரணம் விவகான்னு சீதா பிராட்டி திரிஜட்டை சீதா பிராட்டியினிடத்தில் திரிஜட்டை சரணாகதி பண்ண பிற்பாடும் ராட்சசிகள்லாம் சீதா பிராட்டியை மிரட்டாத இருந்தாளா அப்படின்னு கேட்டா அது இல்லை. அந்த 2 மாசத்துலயும் கூட ராவணனுடைய ஆஜ்ஞையின் பேர்ல அத்தனை ராட்சசிகளும் சீதையை மிரட்டின்றுதான் இருந்தா, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்போ இது புத்திபூர்வமா மிரட்டினாளா, புத்தி இல்லாமல் அதாவது அறியாமல் செய்தாளா அப்படின்னா அறிந்து செய்த விஷயம்தான், புத்திபூர்வமாக பண்ண விஷயம்தான். அப்படி இருக்கச்சே கூட அப்ப சீதா பிராட்டி சொல்ல மனுஷயாமீக துர்பலா அப்படின்னு சொல்ற, நான் ரொம்ப துர்பலையாக இருந்துருக்கேன், என்னால ஒன்னும் செய்ய முடியாதவளாக இருந்துருக்கேன், ஆகையால இவா எவ்வளவு மிரட்டினாலும் நான் அது மொத்தத்தையும் நான் தாங்கிக்கிறேன்னு சொன்ன வார்த்தை இது, சீதா பிராட்டியினுடைய வார்த்தை இது. அப்படி இருக்கச்சே அத்தனை ராட்சசிகளையும் சீதா பிராட்டி ரக்ஷணம் பண்ணான். அப்ப இவ என்ன மறுபடியும் பிராயசித்த பிரபத்தி பண்ணிண்டாளா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. யாரிடத்திலேருந்து ரட்சணம் பண்ணா சீதா பிராட்டி, ஹனுமாரிடத்திலேருந்து ரட்சணம் பண்ணா, திரௌடியினிடத்திலேருந்து ரட்சணம் பண்ணா. அதுவும் அதாவது யுத்தகாண்டத்துல ராமர் ராவண வதம் முடிஞ்ச பிற்பாடு இந்த ராவண வதம் முடிஞ்சிடுத்து, லங்கையில யாரும் இனிமே என்ன எதிர்க்கிறவா யாருமே இல்லை, இந்த விஷயத்தை சீதா பிராட்டி ஆசைப்பட்ட பிரகாரம் நடந்ததுன்றத நீ போய் சொல்லுன்னு ஸ்ரீ திருவடிய பெருமாள் அனுப்பிச்சு வைக்கிறேன். அந்த பெருமாள் அனுப்பிச்ச பிரகாரம் ஹனுமாரும் போய் சீதா பிராட்டியின் இடத்துல சொல்ற, சீதா பிராட்டி அந்த வார்த்தையை கேட்டவுடனே பிரகிருஷ்ணாவருத்தாசான்னு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாமல் அப்படியே மௌனமா ஆயிட்டாளாம், சந்தோஷத்தினால மௌனமா ஆயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்போ ஹனுமார் பிரார்த்திக்கிறார் சீதா பிராட்டியின் இடத்துல, நான் ஒத்தந்தான் இந்த அசோகவனத்துல இது எல்லா விஷயங்களையும் இத்தனை ராட்சசிகள் நடுவுல தான் நடக்கிறது, இது ஒன்னும் ஏகாந்தத்துல நடக்கிற விஷயம் இல்ல, இது இத்தனை ராட்சசிகளும் ஒன்ன மிரட்டின்ற இருந்துதான் நான் தான் பார்த்தவன் நானு, ஆகையால எனக்கு ஒரு அனுமதி நீ கொடுக்கணும், இத்தனை ராட்சசிகளையும் நான் அடிக்கணும் உதைக்கணும் கிள்ளணும் எது கும்மாங்குத்து குத்தணும் இது எல்லாம் பண்ணணும், யாத்திரம் தீர நான் இந்த ராட்சசிகள் மொத்த பேரையும் நான் ஹிம்ச பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ண. இப்படி பிரார்த்தனை பண்ணச்சே அதுக்கு பர்மிஷன் கொடுக்கல சீதா பிராட்டி, நெகஸ்டின் நாபராத்தியத்தின்னு யார் தான் லோகத்துல தப்பு பண்ணாத இருந்துருக்கா, பாபானாம் வா சுபானாம் வா வதார்ஹானாம் பிளவங்கமா
இவெல்லாம் பாபம் பண்ணவாளாக இருந்தாலும் உன்னுடைய திருஷ்டியில புத்திபூர்வகமாக பாபம் பண்ணவாளாக இருக்கட்டும், இல்ல சுபானாம்பா இவா சுதந்திரமா இவா என்ன வெய்யணும்னு வெய்யல, என்ன மிரட்டணும்னு மிரட்டல, இவா மொத்த பேரும் ராவணனுடைய அடிமைகள், ராவணன் என்ன சொல்றானோ அதை செஞ்சாலே தவிர இவா சுதந்திரமா என்ன மிரட்டணும்னு மிரட்டல. ஆகையால இவா சுபார்கள், இவா ஆகையால எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், இவா பாப்பம் பண்ணவாளாகவோ இல்ல சுபாலாவோ இருந்துட்டு போட்டோம், உதாரண நகஸ்டின் அபராத்தின்னு சொல்ற லோகத்துல யாருதான் தப்பு பண்ணாதவாளா இருந்துருக்கா, இவாள ஒன்னும் பண்ணாதேன்னு சொல்லியிருக்க. ஆகையால ஹனுமானிடத்துல இருந்து ரக்ஷணம்ன்றது இவாளுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு காரணம் திரிஜட பண்ண சரணாகதி. இப்போ சரணாகதி மகாவிஸ்வாசத்தோடு திரிஜட சரணாகதி பண்ணா கூட அதுக்கப்புறமா புத்திபூர்வகமாகவே ராட்சசிகள்லாம் சீதா பிராட்டியின் இடத்துல அபச்சாரப்பட்டா கூட அந்த சீதா பிராட்டியின் இடத்துல இருந்து சீதா பிராட்டி மூலமாக அவர்களுக்கு ரட்சணம்னு கிடைச்சிருக்கிறதுனால அவ புனப்பிரபத்தியே பண்ணிக்கலையோ இல்லையோ, அந்த மாதிரி நமக்கும் புனக பிராயஷ்டித்த பிரபத்தி பண்ணி காட்டா கூட பெருமாள் நம்மளையும் புத்தி பூர்வமாக அபராதம் பண்ணாலும் ரட்சணம் பண்ணலாமோல்லையோ என்கிற ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு பதில் சொல்ற அங்க கௌடில்யே சதி சிக்ஷையாபி அனகையன்னு, யாரெல்லாம் மறுபடியும் சரணாகதி பண்ணிக்கலையோ அவளுக்கெல்லாம் இந்த தேகாவசானத்துக்குள்ள அவர்கள் எந்த காலத்துக்கு கொலினார்களோ அந்த காலத்துக்குள்ளேயே அவளுக்கு சிக்ஷைய கொடுக்கிறார் பெருமாள். அந்த சிக்ஷைய கொடுத்து அவர்களை பரிசுத்தமாக ஆக்கி அதுக்கப்புறம்தான் ரட்சணம் பண்றாருன்னு. இங்க ராட்சசிகளுக்கும் ஒரு சிக்ஷை இருந்திருக்கு. அந்த சிக்ஷை என்ன அப்படின்னு கேட்டா, சீதா பிராட்டியின் இடத்துல ஹனுமார் பிரார்த்திக்கிறேன், இவா இத்தனை பேரையும் நான் அடிக்கணும் உதைக்கணும் கிள்ளணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறேன். இது மொத்த ராட்சசிகளும் அதை கேட்டு இருக்கா. கேட்டு இருக்கச்சே சீதா பிராட்டி இதுக்கு என்ன பதில் சொல்ல போறான்னு தெரியாத ஒரு க்ஷணம் இருக்கு பாருங்கோ, அதுவே பெரிய சிக்ஷை வாளுக்கு. ஆஹா, உன் இஷ்ட பிரகாரத்துக்கு எல்லாரையும் அடிச்சுக்கோ, என்ன பண்ணணுமோ நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாள்னா, சீதா கணக்கு பிராட்டி கணக்கு சொல்லிட்டாள்னாக்கா இந்த ராட்சசிகள் பாடு என்ன ஆகும்னு தெரியாது, பெரிய திண்டாட்டமா ஆயிடும். வாணான்னு சொல்ல போறாளா இல்ல நீ உன் இஷ்ட பிரகாரம் பண்ணுன்னு சொல்ல போறான்னு தெரியாது. அந்த ஒரு க்ஷணம் ஒரு திகைச்சிந்து ஒரே பீதியில அல்லாடுறா பாருங்கோ, அதுதான் பெரிய சிக்ஷை. அந்த சிக்ஷையினாலேயே அவர்களை பரிசுத்தமாக ஆக்கின பிறகுதான் அவளுக்கும் அந்த ராட்சசிகளுக்கும் ஒரு ரட்சணம்ன்றது ஏற்படுறது. ஆகையால புத்திபூர்வகமான இதுக்கு திருஷ்டாந்தமாக சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்தில் சொல்றார், வாளாலே வீசி ஊங்கி விடுமா போலே என்பதாக சொல்லுகின்றார். ஒருத்தனுக்கு தண்டனை என்ன, வாளால வெட்டிட வேண்டியதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லி ஒருத்தனுக்கு தண்டனை கொடுத்துட்டான், வாழை உருகியாச்சு, அந்த வாழை உருவி அதை வீசுறான், அந்த வீசினாக்கா இவன் கண்ணை மூடிட்டு விடுறான், அடுத்த க்ஷணம் நம்ம கழுத்துலதான் விழ போறது, விழுந்து கழுத்து துண்டா போயிட போறதுன்னு நினைச்சிட்டு அவன் கண்ணை மூடிட்டு விடுறான். அந்த பெரிய ஆபத்துக்கு ஒருத்தரும் எதிர்நோக்கி நம்மளால ஒன்றும் பண்ண முடியாத ஒரு நிலையில இருக்குன்னு அந்த வீசறதோட நிறுத்தி அதை வெட்டாத நிறுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த வெட்டாத நிறுத்திட்டாலே அந்த வீசற வரைக்கும் இவன் படுற ஒரு பாடு இருக்கு பாருங்கோ, அந்த பாடே பெரிய சிக்ஷை. அதே மாதிரி சிக்ஷை தான் அந்த ராட்சசிகளுக்கு பெருமாள் கொடுத்திருக்கார், அதாவது சீதா பிராட்டி கொடுத்திருக்கான்னு அர்த்தம். அப்ப அந்த சரணாகிதி பண்ணச்சு பண்ண பிற்பாடு புத்திபூர்வமான கணக்கு பாப்பம் பண்ணமானாக்க அந்த புத்திபூர்வமான பாபத்துக்கு ஒரு அல்பமான சிக்ஷையானா கொடுத்து அதை அனுபவிக்க வச்சுட்டு தான் பெருமாள் அவளை பரிசுத்தமாக கைங்கரியத்துக்கு ஏற்றவர்களாக ஆக்கிறார்கள் ஆக்கிறார் என்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த சூக்ஷ்மார்த்தத்தை இந்த அர்த்தத்தை அடிப்படையாக கொண்டு இப்ப சீதா பிராட்டி கேட்கிற கேள்வியும் அதுக்கு பதிலையும் இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாய்க்கிறதை நாம பார்க்க போறோம். இப்போ தயாதேவி கேக்குறா சுவாமியை பார்த்து ஒரு கேள்வி, சுவாமி நீர் சொல்றதெல்லாம் ரொம்ப நன்னா இருக்கு, நீர் என்னிடத்துல மகாவிசுவாசத்தோட சரணாகதி பண்றேன்,
சரணாகதி பண்ண பிற்பாடு புத்திபூர்வமா பாபங்களை பண்ண வேண்டியது, அந்த பாபங்களை பண்ண பிற்பாடு மறுபடியும் பிராயசித்த பிரபத்தி பண்ண வேண்டியது. சரி, பிராயசித்த பிரபத்தி பண்ணி ஆகி போச்சு, அப்புறமா மறுபடியும் தப்பு காரியம் பண்ணாத இருக்கிறா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. மறுபடியும் தப்பு காரியம் பண்ண வேண்டியது, மறுபடியும் பிராயசித்த பிரபத்தி பண்ண வேண்டியது. இந்த மாதிரி பண்ணாக்க எப்படி நான் உண்மை ஏத்துக்க முடியும்? இது சரியா? இது தயாதேவியனுடைய பிரச்சனம். அதுக்கு பதில் இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாக்கிறார். சந்தன்யமானம் அபராத கணம் விசிந்த கிரஸ்யாமி ஹந்த பவதீஞ்ச விபாவயாமி அன்ஹாயமே விஷகிரீஷதயே ஜஹீமாம் ஆசி விஷகிரஹண கெளிநிபாமவஸ்தாம். சந்தன்யமானமபராதகணம் விசிந்த ஸ்ரஸ்யாமி. சுவாமி சாய்க்கிறார், எனக்கு ஒரே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன். இத்தனை நாள் இருக்கலாம் அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை, இப்பதான் சொல்ற. எனக்கு ஒரே பயமா இருக்குன்னு சொல்ற. இந்த ஸ்லோகத்துக்கு பார்த்தோம்னாக்க இது அன்வர்த்தமா நமக்காகவே ஏற்பட்டதுன்னு சொல்லலாம். இது சுவாமிக்காக ஏற்பட்டது இல்லை, நமக்காக ஏற்பட்ட ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்துல ஒரு சமுதாயமான அர்த்தத்தை சொல்றோம். நாம பண்ற பாபங்கள்லாம் பார்த்தா எனக்கு ஒரே பயமா இருக்கு. அதே சமயத்துல உன்னையும் நினைக்கிறேன், நினைச்ச மாத்திரத்தினால எனக்கு பயம் போயிருக்கு அப்படின்னு இதுதான் பூர்வார்த்தத்தினுடைய அர்த்தம். எனக்கு பயமா இருக்கு, பயம் போறது அப்படின்னு பராட்டிய நினைக்கிறேன், பயம் போறதுன்னு சொல்ற. இந்த ஒரு நிலையே மாத்தணும்ன்றத பிரார்த்தனை இந்த இடத்துல. சந்தன்யமானம் அபராத கணம் விசிந்திய த்ரஸ்யாமி. இப்போ ஒரு சில இது இந்த ஸ்லோகம் நிச்சயம் நம்மள மாதிரி இருக்கிறவளுக்கு அதுலயும் அடியனுக்கு அது நிச்சயமா இருந்துருக்கு. இந்த ஸ்லோகத்துன்றது எனக்காகவே ஏற்பட்ட ஸ்லோகம்னே சொல்லலாம் போல இருந்துருக்கு. இப்போ ஒவ்வொரு வாட்டியும் உபன்யாசம் பண்றோம், உபன்யாசம் பண்ணச்சே நான் ஏதோ ப்ரிப்பேர் பண்ணி நான் ஏதோ உபன்யாசம் பண்ற மாதிரி அப்பப்போ ஒரு பாவம் வருது. ஆனா அது கிடையாது, என்னுடைய ப்ரிப்பரேஷன்னாலேயோ இல்லை என்னுடைய பிரயத்னத்தினாலேயோ அது உபன்யாசம் நடைபெறுகிறதுன்றது இல்லை. கேவலம் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினாலேயும் தயாதேவியனுடைய அனுகிரகத்தினாலையும் தான் அது நடக்கிறதுன்ற ஒரு எண்ணம் சம்பூர்ணமா இல்லை. இது உண்மையான விஷயம், சத்தியமா அது இருந்துருக்கு. ஆனா கூட நான் நினைக்கிறேன், ஆனா ஒவ்வொரு வாட்டியும் அந்த உபன்யாசம் ஆரம்பிக்கச்செல்லாம் நான் நினைச்சுக்கிறேன், இன்னைக்கு ஒரு மணி காலம் உபன்யாசம் சொல்ற அளவுக்கு நான் தயார் பண்ணிருக்கேன்னா என்னால ஒரு மணி காலம் உபன்யாசம் சொல்ல முடியுமா அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நான். ஆனா அது ஒரு பிரகாரமாக ஏதோ ஆச்சாரிய அனுகிரகத்தினால அந்த ஒரு மணி காலமோ ஒன்றரை மணி காலமோ எந்த சமயமோ, இது உபன்யாசம்ன்றது உபலக்ஷணம், இது ஒவ்வொன்றும் அது நிறைவேறுகிறது. அது முடிந்த பிற்பாடு அது நன்னா இருக்கா நன்னா இல்லையா அப்படின்றதெல்லாம் அது அடுத்த விஷயம். அப்போ அந்த முடியச்சே எப்படி நடக்கிறது என்ன, கேவலம் ஆச்சாரிய அனுகிரகம் தான் நம்மளை சொல்லும்படியாக பண்றதுன்றது ஒரு எண்ணம். இப்போ அப்போ நாம் நினைக்கச்சே முதல்ல நினைக்கிறோம், நாமள பிரயத்தனப்படுறோம். இப்போ இது போன வாட்டி நினைச்சுக்கலாம் இல்லையோ, நான் சரியா ஆரம்பிக்கச்சே நான் சரியா பிரயத்தனப்படல, இது ஆச்சாரிய அனுகிரகம் தான் முடிய வச்சது, இந்த வாட்டியும் அந்த ஆச்சாரிய அனுகிரகம் நம்மளை முடிய பண்ணும்னு நான் அடுத்த நாள் நான் நினைக்கலாமோ இல்லையோ அப்படின்னு நினைக்கல. மறுபடியும் நான் நினைக்கச்சே என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நானே தான் அதை ஏதோ ப்ரிப்பேர் பண்ற மாதிரியும் நானே தயார் பண்ணி நானே உபன்யாசம் பண்ற மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். அப்ப நினைச்சிருந்தாலும் அப்பவும் ஆச்சாரிய அனுகிரகம் தான் என்ன முடிக்கும்படியாக பண்றது. இது ஒவ்வொரு வாட்டியும் நடக்கிற ஒரு விஷயம். இது அன்வஸ்தமா சத்தியமான ஒரு விஷயம். நான் இப்படிதான் நான் நினைச்சிருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தனை பார்த்து ஒரு விஷயத்த சொல்றோம், இந்த பையன் பரீட்சை எழுதுறான், அவனை பாஸ் பண்ணணும், அதுக்கு நேர் கொஞ்சம் பார்த்துக்கோன்னு ஸ்கூல் வாத்தியார்ன்ற சொல்றான். அந்த வாத்தியார் சொல்ற, சரி நீ பரீட்சை எழுதினியானா போறோம், உனக்கு நான் எப்படியானா பாஸ் போட்டு விட்டு விடுறேன் நான், நீ பரீட்சை எழுதுன்னு சொல்றார். அந்த பையன் இடத்துல பரீட்சை எழுதுறான், எழுதின பிற்பாடு அவர் நாம தான் வாத்தியார், நமக்கு எப்படி எழுதினாலும் பாஸ் போட்டுறேன்னு சொல்லியிருக்காரு, நமக்கு பாஸ் நிச்சயம்ன்ற ஒரு எண்ணத்தோட அவன் இருந்துருக்கானா இல்ல? நாம ஒண்ணுமே எழுதல, நம்ம வாத்தியார்ன்ற சொல்லியிருந்தா கூட அவர் என்ன பண்ணுவாரோ, அவர் கையும் எவ்வளவு கட்டி போட்டிருக்கோ,
அவராலேயும் நம்மள பண்ண முடியாது போயிடுச்சுன்னா என்ன பண்றது, இந்த ஒரு பயம் அவனிடத்துல அப்படியே இருந்துட்டே இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஒருத்தனிடத்துல போய் சொல்றோம் ஒரு வேலைக்காக ஒருத்தனிடத்துல போறோம், அந்த வேலைக்காக போச்சே அவன் சொல்றான் நீ ஒரு அப்ளிகேஷன் போடு, நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணு, நான் உனக்கு வேலை சித்தமா வாங்கி தரேன்னு சொல்லி சொல்றான். அவன் சொன்னாலும் நாம என்ன பண்றோம், அப்ளிகேஷன் போடுறோம், இன்டர்வியூவும் அட்டன் பண்றோம். அட்டன் பண்ண பிற்பாடு நமக்கு நாம தான் அவர் ரெண்ட பெரிய மனுஷன் சொல்லியிருக்கோம், நமக்கு வேலை சித்தம் அப்படின்ற எண்ணத்தோட இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டா அது இல்லை. அப்ளிகேஷன் போட செய்ய நாம நினைச்சுக்கிறோம் நம்மளை காட்டிலும் குவாலிஃபைடா எவ்வளவு பேர் வருவாளோ அப்படின்னு நாம நினைக்கிறோம். சரி, இன்டர்வியூ போன பிற்பாடு பாக்குறோம் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் காட்டில இன்னும் ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் எத்தனையோ பேர் இருந்துட்டு இருக்கோம், அவளுக்கெல்லாம் இல்லாத நமக்கா கொடுக்க போறா, நமக்கு எப்படி வருமோ தெரியலையேன்னு ஒரு அந்த ஒரு பயம் உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி ஆனா அந்த மகாவிசுவாசம் இல்லை, நாம யாருன்னு சொல்லியிருக்கோமோ அவ நமக்கு பண்ணுவான்ற மகாவிசுவாசம் இல்லாத போயிடுச்சு. இப்படி இருந்ததுன்னாக்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த பல சித்தி வர வரைக்கும் நமக்கு பயம்தான். அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் சந்தன்யமானம் அபராதகணம் விசிந்தியம் ரிஷிகிரீசதையே, அந்த திருவேங்கடமுடையானுடைய தயாதேவியேன்னு பார்த்து தயாதேவியை பார்த்து சம்போதனம் பண்ணி சொல்றாரு இவர் சுவாமி தேசிகன். இங்க சொல்ற இப்படி நான் நிச்சய நிச்சயம் தப்பு பண்ணிட்டே இருந்துட்டு இருக்கேன், தப்பு பண்ணிட்டே இருக்கேன், உன்னிடத்துல பிராயசித்த பிரபத்தி பண்ணிட்டு இருக்கேன், நானும் இப்படி பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு பார்த்தா ஒரு சமயம் பார்த்தா ஒரே பயமாவே இருந்துட்டு இருக்கு. என்னுடைய ஆத்மார்த்தமாக பார்த்தோம்னாக்க நான் சரணாகதி பண்ணிட்டேன் எனக்கு ஒன்றும் ஆகாதுன்றது ஒரு எண்ணம் இருந்தா கூட, மகாவிசுவாசம் இருந்தா கூட, நாம் பண்ணின தப்ப என் மனசுக்குள்ள நான் நினைச்சு நினைச்சு நான் பார்த்தேன்னாக்கா எனக்கு இது கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமான்றது தான் எனக்கு யோசனையா இருந்துருக்கு. இதுதான் எனக்கு ஒரே பயமா இருந்துருக்கு. அப்போ இதனால என்ன அர்த்தம், இது என்ன இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்றதா, இல்ல செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்ல தன்னம்பிக்கை இல்லாத ஒரு கோழையா இருக்கும்னு சொல்றதா, என்னன்னு சொல்றது இத்த இந்த நிலைய, இந்த நிலைதான் இப்ப சுவாமி ஆசிரியக்கிறது இல்லை. இது தன்னை குறைச்சி சொல்லிக்கிறேன்னு அர்த்தம் இல்லை, இது இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லை. ஏன் கேட்டா நாம இது ஸ்வரூபம் தெரிஞ்சவராக இருந்து நாம பண்ணிட்டு இருக்கோம், எம்பெருமான இடத்துல சரணாகதி பண்றோம், சரணாகதி பண்ற சமயத்துல மகாவிசுவாசத்தோட நம்ம பண்ணிருக்கோம், மகாவிசுவாசத்தோட பண்ற சமயத்துல மகாவிசுவாசத்தோட பண்ணமானாலே போறோம், நமக்கு மோட்சம் கிடைக்கிறது சித்தம் அப்படின்றது சாஸ்திரத்தை. ஏன்னா சாஸ்திரத்துல இருந்தான் பிரவிற்த்தி, சாஸ்திரத்துல இருந்தான் நிவர்த்தி. சாஸ்திரம் ஒன்னு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டுனாக்கா அந்த காரியத்தை செய்யல, சாஸ்திரம் ஒன்னு செய்யணும்னு சொன்னா அந்த காரியத்தை செய்யறோம், அவ்வளவுதானே தவிர சாஸ்திரா பிரவிற்த்தி சாஸ்திரா, சாஸ்திரம் சொல்றது சந்தியாவந்தனம் பண்ணுன்னு சொல்றது, சாஸ்திரம் சொல்றது பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்றது, சாஸ்திரம் சந்தியாவந்தனம் பண்ணுன்னு சொல்றதுனால சந்தியாவந்தனம் பண்றோம். இப்போ ஏன் சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படின்னா சாஸ்திரம் சொல்லிருக்கு, அவ்வளவுதானே தவிர வேற எதுவும் காரணமே கிடையாது. சாஸ்திரம் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கு, பொய் சொல்லக்கூடாதுன்னா என்ன, பொய் சொல்லுன்னா பொய் சொன்னா என்ன ஆயிடும்னு நாம கேள்வி கேட்கறது இல்ல, பொய் சொல்லக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு, ஆகையால் நாம பொய் சொல்லல, இவ்வளவுதான். சாஸ்திரா பிரவர்த்திகி சாஸ்திரா நிவர்த்திகி, அதே மாதிரிதான் சாஸ்திரம் சொல்லிருக்கு சரணாகதி பண்ணவானா நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போயிடும்னு சொல்லிருக்கு, அதை நாம அனுஷ்டிக்கிறோம். அதையெல்லாம் அதுல சாஸ்திரத்துல மகாவிசுவாசம் இருந்துட்டு இருக்கு. அந்த மகாவிசுவாசம் இருந்தா கூட நாம பண்ற பாப்பங்கள் எல்லாம் நினைச்சு நினைச்சு பாக்குறோம், இவ்வளவு பாப்பத்தையும் கூட அது போக்கடிக்குமா நம்ம ஒரு க்ஷணத்துல பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு அது இன்னொரு ஓரத்துல நமக்கு இருந்துட்டே இருந்துட்டு இருக்கு. இதுல சுவாமி ரகசிய திரைசாரத்துல சில விஷயங்கள் சொல்ற, இந்த பாப்பங்கள்ல எத்தனை விதமா கேட்டகரைஸ் பண்றதெல்லாம் பார்க்கணும். ரகசிகதம் பாப்பம், ரகசியமா பண்ற பாப்பங்கள்னு சிலது சில பாப்பங்கள், அது வெளிப்படையாக பண்ற பாப்பங்கள்னு சில பாப்பங்கள். அந்த ரகசியமாக பண்ணக்கூடிய பாப்பங்களுக்கு அது ரகசியமாவது பிராயசித்தம் பண்ணிக்கணும், வெளிப்படையாக எல்லாரும் அறிய நாம பண்ற பாப்பங்களுக்கு எல்லாரும் அறிய பிராயசித்தம் பண்ணிக்கணும்னு சொல்லிருக்கு. இப்ப ரகசிகிருத்தம் பாப்பம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அவா மனசாட்சியை பார்த்துதான் சொல்லணும், அதாவது எனக்குன்னு சொல்லல, யாருக்குமே பார்த்தோம்னாக்க ஒரு வாசல்ல ஒரு அழகா ஒரு ஸ்திரீ போற, அந்த ஸ்திரீ போறத பாக்குறா, பார்த்த உடனே பல பேருக்கு பல விதமான விகாரம் ஏற்படும், தன் மனைவியை காட்டிலும் அவ ரொம்ப அழகா இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு எண்ணம் ஏற்படும் மனசுல, வேற ஒரு தப்பான அபிப்பிராயம் ஏற்படாட்டா கூட
இந்த மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படுறதே ஒரு பெரிய தப்பு. அந்த மாதிரி ஸ்திரீகளுக்கும் ஏற்படலாம். அந்த மாதிரி எத்தனையோ பாப்பங்கள் நம்ம மனசால சில பேர் நீ அழிஞ்சு போனோம்னு நினைக்கலாம். சில பேர் அந்த மாதிரி பண்றதெல்லாம் அபச்சாரப்படுறதுன்றதெல்லாம் வாயால சொல்லாட்டா கூட தப்பு பண்ணாட்டா கூட இப்படிலாம் இதெல்லாம் ஒரு ரகசிகத்தம் பாப்பம். இந்த ரகசிகத்தம் பாப்பம் ரகசியத்துல பண்ண ரகசியமா பண்ணக்கூடிய பாப்பங்களுக்கு அதுக்கும் பிராயச்சித்தத்தை அனுஷ்டிச்சுக்கணும். பரசியமாக நல்லா வெளிப்படையாக சில பாப்பங்கள் பண்றோம். ஒரு பாகவதனிடத்துல அபச்சாரப்பட்டமானாக்க அந்த பாகவதாளிடத்துல அபச்சாரப்பட்ட உடனே நம்ம வெளிப்படையாக பண்ணினோம்னாக்க அவளிடத்துல நேர போய் அவ திருவடியில விழுந்து அபச்சார க்ஷாபணம் பண்ணிக்கணும். இதுதான் லோகத்துல ஏற்பட்ட ஒரு விஷயம். இதுக்கு திருஷ்டாந்தமாக சுக்ரீவனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் நடந்த விஷயத்தை சொல்லி சுவாமி சாய்க்கிறார். அந்த அதாவது சுக்ரீவன் இடத்துல குறிப்பிட்ட காலத்துல சுக்ரீவன் வராததுனால நக்க சங்குச்சித பந்தா ஏனவாலி திவங்கதான்னு சொன்னார் சுக்ரீவன் லக்ஷ்மணர். வா வாலி போன வழி இன்னும் அடையலன்னு போய் சொல்லு, அந்த சுக்ரீவன் போய் சொல்லுன்னு மிரட்டுறாரு. அதே சமாச்சாரம் உனக்கும் ஏற்படும், இது ஒன்னும் ரொம்ப நாள் ஆயிடாதுன்னு சொல்லி சொன்னார். ஆனா அதே சுக்ரீவன் லக்ஷ்மணரிடத்துல வந்து சரணாகிதி பண்ற விஸ்வாசா பிரணயேனவான்னார். யார் லோகத்துல தப்பு பண்ணாத இருந்துருக்கா, ராமர் ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன்ற ஒரு விசுவாசத்தினாலையும் அவரிடத்துல இருக்கிற ஸ்நேகத்தினாலையும் இன்னும் கொஞ்சம் காலதாமதம் பண்ணிட்டேனே தவிர நான் வேணும்ட்டு பண்ணணும்னு பண்ணல என்று அந்த சுக்ரீவன் லக்ஷ்மண தத்தரும் சந்து மருகசின்னார். அந்த உன்னுடைய நீட்ட வழக்காக இருந்திருக்கிற என்னை நீ மன்னிக்கணும், மன்னித்து கொள்ளணும்னு சுக்ரீவன் பிரார்த்தனை பண்ற. சுக்ரீவன் பிரார்த்தனை பண்ணச்சே அப்ப லக்ஷ்மணர் சொல்ற எச்ச சோகாபிபூதஸ்ய ஸ்ருதாமாபிபாஷிதம்னு. ராமர் ரொம்ப கஷ்டத்தோட கூட இருந்து அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு எனக்கு கோபம் வந்துருத்தே தவிர சுக்ரீவா உன்னை நான் மெலிய வேண்டும், உன்னை நான் ஏதாவது கஷ்டப்படுத்தணும், மனசுக்கு நோகடிக்கணும்ன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. ராமர் படுற சிரமத்தை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லிட்டேன், நான் சொன்னதுல ஏதனா தப்பு இருந்ததுனாக்கா அதை நீ க்ஷமிச்சுக்கணும்னு லக்ஷ்மணர் போய் சுக்ரீவனிடத்துல அபராத ஸ்தாபனம் பண்ணிக்கிறார். அந்த மாதிரியாக பிரத்யக்ஷமாக நாம கணக்கு சில தவறுகள் செய்தோமானால் அது பிரத்யக்ஷமாக உலகத்தார் அறிய அவர்களிடத்துல அபராத க்ஷாபனம் பண்ணிட்டு நாம இதை திருத்திக்கணும்னு சொல்லி இதுக்கு பிராயச்சித்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால ரகசியத்துல பண்ணாலும் சரி, பிரத்யக்ஷத்துல பண்ணிருந்தாலும் சரி, இந்த பாபங்களுக்கெல்லாம் பிராயச்சித்தெல்லாம் பண்ணிட்டுதான் ஆகணும் என்பதாக சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப சுவாமி தேசிகன் சாய்கிறேர் எனக்கு நடக்கிற ஒரு நடைமுறைய சொல்றார். ஹே விஷகிரீசதயே, திருவேங்கடமுடியானுடைய தயே என்ன இந்த சம்போதனமே பாருங்க, திவ்ய தம்பதிகளுடைய தயை பார்த்து சீனிவாசன தயதான் சொல்ற. அந்த திவ்ய தம்பதிகளுடைய தயதான் இப்ப சுவாமி பிரார்த்திக்கிற தயினாலதான் சுவாமி பிரார்த்திக்கிற காரியத்தை பண்ண முடியும். வேற யாராலையும் அந்த காரியத்தை பண்ண முடியாது. அதை இந்த இடத்துல சொல்ற. சந்தன்யமானம் அபராத கணம் விசிந்தியத்ரஸ்யாமி, எனக்கு ஒரே பயமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்ற. ஏ எத்த பாத்திராப்ப பயமா இருக்கு உனக்கு அப்படின்னா, ஒரு தொடர்ச்சியாக வந்துருக்கு. அபராத கணம் விசிந்தியத்ரஸ்யாமி, அபராத கணம் அதாவது அபராத கணங்களை அபராதங்களுடைய கூட்டம். அபராத கூட்டம்னாக்க பகவத் அபச்சாரங்கள். அந்த பகவதபச்சாரம் பாகவதாபச்சாரம்னு ரெண்டு. அந்த பாகவதாபச்சாரமும் பகவதாபச்சாரமும் நமக்கு நிச்சயம் நிச்சயம் நேர்ந்துட்டே இருந்துருக்கு. இதை பார்த்த உடனேயே எனக்கு ஒரு பயமா இருந்துருக்கு. அபராத கணம் விசிந்திய திரஸ்யாமின்னு சொல்லச்சு, அபராத கணத்தை பார்த்து பயப்படுறேன்னு அர்த்தம் கிடையாது. அபராத கணம் வருது, அந்த அபராதத்தை பண்ணவும் பண்ணிவிடுறேன், பண்ணிட்டு பயப்படுறேன் நானு அப்படின்னு. இதுல இன்னொரு விஷயம் பார்க்கணும். இங்கேயும் ஒரு பெருமாளை பொறுத்த வரைக்கும் அவரிடத்துல அபச்சாரப்பட்டாலும் பட்டால் கூட பெருமாள் பொறுத்துப்பேர். அவருடைய அடியார்கள் திறத்துல அபச்சாரப்பட்டமான பாகவதால் இடத்துல கணக்கு அபச்சாரப்பட்டவர்னாக்க அத பெருமாள் தாங்கிக்கவே மாட்டேறாம். அதுக்கு சுவாமி திருஷ்டாந்தம் சொல்ற, ராஜ தாராபச்சாரத்தை போலே என்பதாக. ராஜாவனிடத்துல ஏதனா கொஞ்சம் அபச்சாரப்பட்டமானாக்க ராஜா நம்மள மன்னிச்சுடுவான்,
ராஜாவுனுடைய மனைவிகளிடத்துல ராஜ மகிழ்ச்சியினிடத்துல நாம கணக்கு தப்பாக நடந்துட்டோமானாக்க ஒரு காலம் ராஜா மன்னிக்க மாட்டார். அதே மாதிரிதான் பாகவதாலிடத்துல கணக்கு நாம அபச்சாரப்பட்டோமானாக்க இந்த மன்னிப்புன்றதே வரவே வராது பெருமாளிடத்துல. ஆகையால பாகவத அபச்சாரம்ன்றது இருக்க ரொம்ப ரொம்ப தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம விஷயத்துல நாம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, நமக்கு நித்திய நித்தியம் நாம ஏதோ ஒரு பிரகாரமோ பகவதபச்சாரமோ பாகவதாபச்சாரமோ அசக்கியாபச்சாரம் நானாவிதாபச்சாரம்னு சொல்லி அபச்சாரங்கள்ல எத்தனையோ விதமான அபச்சாரங்கள்ல சொல்றது. இதுல அஞ்சு விதமான அபச்சாரங்கள்ன்றது பிரத்யட்சமா சொல்லிருக்கு. இந்த அஞ்சு விதமான அபச்சாரங்கள்லாம் நாம கூடாது பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டா கூட நாம பண்ணிட்டு இருக்கோம். இத பாக்குறோம் நினைக்கிறோம், நினைச்ச உடனே பயமா இருந்துருக்கு. அப்ப என்ன தோணணும், நான் தான் சரணாகிதி பண்ணிட்டேனோ இல்லையோ, சரணாகிதி பண்ணியாச்சு, இது அபச்சாரப்பட்டா கூட எனக்கு மோட்சம் சித்தம்னு நம்ம நினைக்கலாமா? அது நினைக்க தோணல, எனக்கு ஒரே பயமா இருந்துருக்கு அப்படின்னு சந்தன்யமான அபராத கணம் விசிந்திய ரஸ்யாமி ஆழ்வார் சாதிக்கின்றார். குலசேகர ஆழ்வார், இந்த குலசேகர ஆழ்வார் திருவேங்கடமுடையானிடத்துல இந்த ஊனேறு செல்லத்து பாசுரத்துல அற்புதமா சொல்றார். திருவேங்கடமுடையான அனுபவிக்கிறார், அங்க ஏதனா ஒரு மரம் கொடியா இருந்தாலும் போறோம், எப்படியானா இருந்தா ஒண்ணு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்றார். அதில் கடைசியில சொல்ற, செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் ஆனவரும் அறம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே திருவேங்கடமுடையான பார்த்து சொல்ற, என்னுடைய பாப்பெல்லாம் எப்படி இருந்துருக்கு, செடியாய வல்வினைகள் அப்படின்னா புதர்கள் மாதிரி இருந்துருக்கான். இந்த புதர்கள்லாம் வெட்டினமானாக்க மறுபடியும் மழை பெய்ஞ்சதுன்னா துளுத்து போயிடும். இது முள்ளு, இந்த முள்ளு செடியெல்லாம் இருக்கும் பார்த்தங்கள்னாக்கா தெரியும். இது அப்ப ஏதோ வேரோடு போயிடுத்துன்னு நினைக்கவே முடியாது. மீதியெல்லாம் நல்ல பழமரமோ புஷ்பிக்கிற இதுகளோ அதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு வாட்டி வெட்டினாக்கா திருப்பி முளைக்காதே போயிடும். ஆனா இந்த முள்ளு செடியெல்லாம் இருக்கு பாருங்க, இந்த முள்ளு செடி மொத்தம் வெட்டினா கூட மறுபடியும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா முளைச்சு போயிடும். சில சமயங்களில் கோபுரத்தில் சில வீட்டு பில்டிங்லாம் சில மரங்கள்லாம் முளைக்கும், அப்பப்போ நம்ம வெட்டி போடுவோம். ஆனால் மறுபடியும் அடுத்த வாட்டி பார்த்தோம்னா ஒரு மாதம் கழிச்சு பார்த்தா அதுக்கு மாத்திரம் யாரோ தண்ணி கொட்டி இது பண்ணுற மாதிரி வளர்க்குற மாதிரி அது வளர்ந்து போயிடும். அந்த மாதிரி நம்ம பாப்பம்லாம் என்ன பண்ணுறது, ஒரு வாட்டி அந்த பாப்பத்தை போக்கடிச்சோம்னா கூட மறுபடியும் அதே பாப்பங்கள்லாம் நமக்கு வந்து சேர்ந்துடுறது. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, அந்த பெருமாளை பார்த்து அப்படிப்பட்ட பாபங்களையும் போக்கடிக்கிறவராக இருந்திருக்கார்ன்ற திருமங்கை ஆழ்வார் அருளி செய்கின்ற, நான் இத்தனை நாள் வரைக்கும் எவ்வளோ பாப்பெல்லாம் பண்ணிருக்கேன்னு தெரியுமா, கொஞ்ச நஞ்சமா நான் பாப்பம் பண்ணல. ஒன்றேன் பல்லுயிரை குறிக்கோள் ஒன்று இலாமையினால் என்றேனும் இறந்தார்க்கு இனிதாக உரைத்தறியேன் குன்றை மேகம் அதில் குளிர் மாமலை வெங்கடவா அன்றே வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே. திருமங்கையாழ்வார் பாசுரங்கள்லாம் அப்படியே நம்ம மனசை உருக்க வைக்கும். யார் எந்த ஆழ்வார் தான் அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. அதில் சில விஷயங்கள்ல பார்க்கணும், அது அப்படியே அனுபவ ரசம் அப்படியே இருந்துட்டு இருக்கும். கொன்றேன் பல்லுயிரை குறிக்கோள் ஒன்று இலாமையினால், நான் எத்தனையோ வழிப்பறி பண்ணியிருக்கேன், அந்த வழிப்பறி பண்ணி அந்த வழிப்பறி பண்ண செய்யும் அவனிடத்துல பொருள்கள் இருந்ததுன்னா அவனை அடிச்சு அவனிடத்துலேருந்து வழிப்பறி பண்ணியிருக்கேன். பொருள் இல்லாத போயிடுத்துனாக்கா இன்னைக்கு மனைவி மக்களுக்கு நான் கொண்டு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, இப்படி வெறும் கையோடையா வாசல்ல வருது அப்படின்னு வெறும் ஒன்றும் இல்லாதவனையும் அடிச்சு உதச்சி கொண்டிருக்கேன். இப்படி எத்தனையோ பேர், ஒத்தர் ரெண்டு பேர்னு இல்லை, எத்தனையோ பேரை பண்ணிருக்கேன். சரி, எதனா ஒரு காரணத்தை ஒரு குறிக்கோளோட பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்டா ஒரு குறிக்கோளும் இல்லை, எதுவும் தெரியாது. என்னத்துக்கு பண்ணிருக்கேன்றது எனக்கே சொல்ல தெரியாது. அப்படி ஒரு காரியத்தை நான் பண்ணிருக்கேன், இவ்வளவு பாப்ப காரியம் பண்ணிருக்கே, எப்பயான ஒரு தர்ம காரியமானா பண்ணிருக்கியா நீ அப்படின்னு கேட்டா, என்றேனும் இறந்தார்க்கு இனிதாக உரைத்தறியேன். யாரானா அம்மா தர்மம் போடு அப்படின்னு கேட்கச்சே
நீ போடாட்டா கூட நல்ல வார்த்தை சொல்லி, அப்பா என்னால போட முடியல, எனக்கு சக்தி இல்ல, வேற என்ன பண்ணுவ, நீ அவரை போய் கேட்டியானா அவர் தர்மம் பண்ணுவே, அவர்கிட்ட போனானா ஒரு வார்த்தை சொன்னா, இல்ல நான் தர்மத்தையும் செய்யல, செய்யாததோட இல்லாத அப்படி என்னை கேட்டு என்னை அண்டி வந்தவர்களிடத்துல ஒரு நல்வார்த்தையும் நான் சொல்லல. என்றேனும் இறந்தார்க்கு இதாக உரைத்தறியேன், நான் நல்ல வார்த்தையும் சொல்லாதவனாக இருந்துட்டு இருக்கேன். குன்றே மேகம் அதற்குள் மாமலை வெங்கடவாம், மேகம் குன்று போல இருந்துட்டு இருக்கு, அதுல குளிர் மாமலை அந்த திருவேங்கட மலையே மேகம் மாதிரி இருந்துட்டு இருக்கு. அந்த அங்க எழுந்துருள் இருக்கிற எம்பரவன் நான் பார்த்து சொல்றேன், அன்றே வந்தடைந்தேன், ஆர்திராபராதியாக இப்படிப்பட்ட அபச்சாரங்களை பண்ணவனாக நான் நேர உன்னிடத்துல வந்திருக்கேன். ஆனா கூட அடியேனை ஆட்கொண்டதே என்ன, நீ விட்டா எனக்கு வழி இல்லைன்னு சொல்லி நிலையில நான் வந்திருக்கத்தே, என்ன நீ அனுகிரகம் பண்ண வேண்டியது உன்னுடைய கடமையாக இருந்திருக்குன்னு திருமங்காழ்வார் அருளி செய்கின்றார். அந்த மாதிரி இங்க சுவாமி பிரார்த்திக்கிறார், நான் நிச்சய நிச்சயம் நான் தப்பு பண்ணிட்டே இருக்கேன், அபராதகணம் விசிந்தியாமி, நான் ரொம்ப பயப்படுறேன் நானு அப்படின்னு இந்த நிலைய குறிச்சு என்னன்னு சொல்றது, பின்னர் பவதீஞ்ச விபாவயாமி, பவதியும் விபாவயாமிச்ச, உடனே தயாதேவியும் நினைக்கிறேராம் சுவாமி. இந்த தயாதேவிய உடனே நினைக்கிறார், ஏன்னா இந்த தயாதேவி ஒருவளால தான் ஒருத்தியால தான் நம்மளுடைய பாப்பங்கள் இப்படிப்பட்ட தொடர்ச்சியாக செய்யக்கூடிய பாப்பங்களையும் போக்கக்கூடிய சாமர்த்தியம்ன்றது தயாதேவி ஒருத்தாலதான் முடியும். இதுல பவதீஞ்ச விபாவயாமின்னு சொல்லச்சு உன்னையும் நினைக்கிறேன்னு சொல்லக்கூடாது, உன்னை நினைக்கவும் செய்கிறேன்னு அந்த சக்காரத்தை பின்னாடி போடணும். உன்னையும் நினைக்கிறேன்னு சொன்னாக்க தயை தவிர வேற யாரோ கூட சகாரம் பண்ணுவாளோன்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டு போயிடும். இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானத்துல ரொம்ப அற்புதமாக நிறைய விஷயங்கள் சொல்லிருக்க, ரகசியார்த்தங்கள்லாம் சொல்லிருக்க. அதுல இதுல ஒரு விஷயம் முக்கியமானது, பவதீஞ்ச விபாவயாமின்னா உன்னையும் நினைக்கிறேன்னு சொல்லக்கூடாது, அவதியும் விபாவயாமித்த உன்னை நினைக்கவும் செய்கிறேன் அப்படின்னா உன்னாலதான் இந்த பாப்பங்களை எல்லாம் போக்க முடியும் அப்படின்னா. என்னுடைய நிலை எப்படி இருந்துருக்கு அப்படின்னா, அன்னாயமே விஷகிரீசதயே ஜகிமாம் ஆசி விஷகிரகண கிளி நிபாமவஸ்தாம். என்னுடைய நிலை இப்ப எப்படி இருக்குன்றத சுவாமி அந்த காலத்துல இருக்கிற ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி சொல்ற. ஒருத்தர் கருட மந்திர ஜபம் பண்ற, இந்த கருட மந்திர ஜபம் பண்ண உடனே அந்த மந்திர ஜபம் சித்திச்சுட்டா இல்லையா அப்படின்றதுக்காக ஒரு பெரிய பாம்பு போறது, அந்த பாம்பை பிடிச்சு விட்றான். அந்த பாம்பு பிடிச்சுட்டாக்க இப்ப அந்த மந்திர சித்தினால ஒரு மகாவிஸ்வத்தினால அந்த பாம்பு கடிச்சா கூட தனக்கு ஒன்றும் ஆகாது. இன்னைக்கு கருட பஞ்சமி, இது கருடனை பத்தி நம்ம நினைக்கிறோம் பாருங்க, அது பாம்பு கடிச்சா கூட ஒன்றும் ஆகாதுன்றது என்ன இருக்கு, மகாவிசுவாசத்தோட தான் பிடிக்கிறான். பிடிச்சா கூட உள்ளுக்குள்ளேயே ஒரு பயம் இருந்துட்டு இருக்கு, இது எவ்வளவு நாள் வரைக்கும் அந்த சித்தி இருக்குமோ, எங்க பாம்பு நம்மள கடிச்சிடுமோன்ற ஒரு பயமும் இருந்துட்டு இருக்கு. ஆசி விஷகிரகண கிளி நிபாம் அவஸ்தாம், இது ஒரு அவஸ்தை, அதாவது ஒரு நிலை, அதாவது இது ஒரு சித்தம். நமக்கு இருக்கிற நிலை என்ன அப்படின்னு கேட்டா, நாம சரணாகதி பண்ணிருக்கோம், சரணாகதி பண்ணாக்க நமக்கு மோட்ச சித்தம், பலன் சித்தம். அதே சமயத்துல நாம பண்ற பாப்பங்களை பார்த்தாக்க நமக்கு வருமா வராதா தெரியலையே, அவ்வளவு பாப்பங்களை நாம பண்ணிட்டு இருக்கோம். என்ன பாம்பு பிடிச்சுட்டு இருக்கோம், பாம்பு பிடிச்சாச்சுன்னாக்க அது கண்டிப்பா என்ன ஆகும், அது கட்சுடுத்துன்னா நமக்கு என்ன ஆயிடுமோ என்ன ஆயிடுமோன்னு ஒரு பயமும் இருந்துட்டு இருக்கு. அந்த கருட மந்திர ஜபம் பண்ணிருக்கோம், இல்ல பாம்பு கடிச்சா விஷம் ஏறாது இருக்கிறதுக்காக ஏதோ ஒரு மருந்து சாப்பிட்டுருக்கோம், ஒன்னும் ஆகாதுன்னு நினைச்சா கூட அந்த மருந்துக்கும் வேலை செய்யாத அதையும் காட்டிலும் பிரபலமா இந்த பாம்புனுடைய விஷயம் இருந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்றது ஒரு பயமும் ஒண்ணு இருந்துட்டு இருக்கு. அதுக்காக மறுபடியும் பாம்பு பிடிக்காத இருக்குமா அப்படின்னு கேட்டா, மறுபடியும் பாம்பு பிடிக்கிறோம் 100 வாட்டி பக்கத்தே, அப்பவும் அந்த மருந்தை சாப்பிட்டுட்டு பண்றதோ இது ஒரு காரியத்தை நம்ம திருப்பி திருப்பி அந்த காரியத்தையே பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நிலை தான் இப்ப எனக்கு இருந்துட்டு இருக்குன்னு சுவாமி சாய்க்கிற. இப்ப இந்த இது அந்த காலத்துல இருக்கிற திருஷ்டாந்தம், இப்ப இருக்கிற திருஷ்டாந்தம் பாருங்க, இந்த மோட்டார் ரேஸ் போற
இந்த மோட்டார் ரேஸ்ல போனாள்னாக்கா எவ்வளவு வேகமா போறா, எவ்வளவு குழந்தை எத்தனையோ பேர் பார்த்துட்டு இருக்கா, இந்த வேகமா போறதுனால மோட்டாரே பத்திட்டு போயிடுறது, ஓட்டுற வாளுக்கு என்ன ஆறுது அப்படின்றதுலாம் ஆபத்தெல்லாம் இருந்துட்டு இருக்கு. இவ்வளவு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா கூட மறுபடியும் அந்த மோட்டார் ரேஸ்ல இறங்காத இருந்துட்டு இருக்காளா? அந்த ஆபத்துலயே தான் திருப்பி இறங்குறா. இது ஒவ்வொரு வாட்டியும் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. இதனால ஒரு சமயத்துல இத அப்படியே ஒரு ஒரு நடுக்கத்தோடயே இருந்துட்டு இருக்கும். என்னுடைய நிலையும் அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. இத போக்கடிக்கணும் அப்படின்னு அண்ணாயமே விழகிரி சதையே ஜகிமாம், ஜகினா கொல்லுன்னு அர்த்தம். அந்த பாம்பை எப்படி கொல்லறதுன்ற மாதிரியோ அந்த மாதிரி எனக்கு இந்த நிலை வராமல் இருக்கும்படியாக பண்ணுன்னு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம்? இதுல பாபாரம்பக பாபம்னு சொல்றது, நம்மள பாபம் செய்யும்படியாக தூண்டக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிற பாபம் இருக்க, அந்த பாபங்களையும் போக்கடிக்க வேணும் என்கிற பிரார்த்தனை தான் இது. ஆசி விஷகிரகண கேளி நிபாம் அவஸ்தாம், என்னுடைய நிலை அப்படி இருந்துருக்கு, இந்த நிலையை நீ போக்கடிக்க வேண்டும் என்பதை பிரார்த்தனை பண்ற. இது பிரசாமிஹந்த பவதிஞ்ச விபாவயாமி அன்ஹாயமே விஷகிரீஷதயே ஜஹீமாம். இது இருக்க நித்த நித்தம் நான் செத்து செத்து பொழைச்சுட்டு இருக்கேன், நான் அந்த நிலை இல்லாமல் இதை எவ்வளவு சீக்கிரமாக இப்படி போக்கடி இதை பண்ண முடியுமோ, இந்த நிலை எனக்கு இந்த நிலையிலேருந்து எனக்கு ஒரு விடுவிப்பு செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ண வேண்டும் என்கிறாக சொல்லுகின்ற. இது ஹந்தான்ற ஒரு வார்த்தைய சொல்ற. இந்த ஹந்தான்றதுக்கு என்ன அர்த்தம்? ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு வாட்டியும் பிராயச்சித்தம் பண்ணிக்க வேண்டியதாக இருந்திருக்கிற, பாபங்களுக்கு ஹேதுவாக இருந்திருக்கிற நாம காரியத்தை நாம பண்ணிட்டு இருக்குமே அப்படின்ற ஒரு கேதம், தன்னுடைய துக்கத்தை சொல்ற சுவாமி. இது சுவாமிக்காக ஏற்பட்டது இல்ல, இது நமக்காக தான் ஏற்பட்டது. நமக்கு எல்லாரும் ஒரு ஆச்சாரிய கட்டாட்சத்தினால ஒரு சத்புத்தி ஏற்பட்டு ஆச்சார சதாச்சாரியன் மூலமாக எம்பெருமானிடத்தை சரணாகதி பண்றோம், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. சரணாகதி பண்ணி மோட்சார்த்தமான சரணாகதி பண்றோம். சரணாகதி பண்ணிட்டு வந்தோம்னா கூட மறுநாள்லேருந்து நம்மளுடைய மனசு இருக்க இதர விஷயங்களை போகாமல் பெருமாளையே நினைக்கிறதோ இல்ல சாத்விகமாக இருந்துட்டு இருக்கான்னு கேட்டா சொல்ல முடியல. இது மனசா பல பிரகாரத்தை அந்த மனசை நம்மளால கட்டுப்படுத்த முடியாமல் பகவத் விஷயத்திலேயே ஈடுபடுத்தி நம்ம அதையே நினைச்சிட்டு இருக்கும்படியாக பண்ண முடியல. அந்த அந்த அளவுக்கு ஒரு தெளிவு நமக்கு ஏற்படல. அதனால நாம எத்தனையோ தவறுகளை மறுபடியும் பண்ற. அந்த பகவத அவதாரம் பகவத அவதாரங்கள் மாதிரி அபராதங்களை எம்பெருமானுடைய சீற்றத்துக்கு ஆகும்படியான விஷயங்களை நாம செஞ்சுட்டு இருக்கோம். இதை பாக்குறோம் நமக்கு என்ன கொஞ்சம் சொரூபயோகியத்தையே இல்லாதவனாக கணக்கு இருந்தான்னு வச்சுக்கோங்க. அதாவது நாம தப்பு பண்றோன்ற ஒரு எண்ணமே இல்லாதவனாக இருந்துட்டான்னாக்கா அவன் பாட்டுக்கு வரிசையா தப்பு பண்ணலாம். தப்பு பண்றோன்ற ஒரு புத்தியும் ஏற்படுத்திட்டு அந்த தப்பையும் செய்யும்படியாக பண்ணிட்டுமானாக்கா அரகர் அந்த ஒவ்வொரு நாளும் அந்த தப்பை நாம பண்ணச்செல்லாம் ஐயோ தப்பு பண்றமே தப்பு பண்றமே தப்பிச்சுக்கிறோம் நாம. அந்த மாதிரி ஒரு நிலை நமக்கு வரக்கூடாது. இது நாம அந்த தப்புலயே ஈடுபடாதபடி மறுபடியும் தப்பு பண்ணாத ஒரு நிலையே நமக்கு ஏற்படுத்தணும்ன்றதான் இந்த இடத்துல சுவாமி பிரார்த்திக்கிறார். அது சுவாமிக்கு இல்ல, இது நமக்கு தான். இதுவும் நமக்கு அந்த தயாதேவியனுடைய அனுகிரகத்தினாலேயும் திருவேங்கடமுடையானுடைய அனுகிரகத்தினாலேயும் தான் வரணுமே தவிர நமக்கு வேற ஒன்றும் வரத்துக்கு ஒன்றும் பிரசக்தியே இல்லை. ஆகையால இந்த பாபங்கள்லாம் பண்ணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிற பாபங்கள் இருக்க, அந்த பாபங்களையும் போக்கடிச்சு பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணணும் என்பதை இந்த ஸ்லோகத்துல பிரார்த்திக்கிறேன். அப்பேற்பட்ட திருவேங்கடமுடையானுடைய தயாதேவியனிடத்துல நாம்களும் பாபங்கள் செய்யாமல் அந்த எம்பெருமானிடத்திலேயே புத்தி ஈடுபடும்படியாக நமக்கு இருக்க வேணும்ன்றத பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.